வணக்கம், வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? நாளொரு மூலிகையில் இன்றைக்கி சந்திப்போம். நாம் இன்றைய பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வைத்தியம் சொல்லிட்டுருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்களை கொஞ்சம் சொல்லுன்றாங்க. குழந்தைங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் மட்டும் நான் பண்ணுறேங்க. இன்றைக்கி பொறுத்தளவு குழந்தைங்கள ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வருங்காலத்துடைய தூண்களுங்க. அதுக்காக நாம் ஒரு ஆரோக்கியமான நான் ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டதை பற்றி நான் பேசலான்ட்டு இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கிறேங்க. குழந்தை பிறந்து வந்து ஒரு 8 நாள் 10 நாள்லேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து வர்றதுக்கு முன்னால், வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு அவங்களுக்கு வந்து நல்ல அவங்களுக்கு எந்த உடைய உடலில் வந்து எந்த உடைய நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு, அவங்களுடைய எதுவும் மனநிலையும் அருமையாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இது இருக்குங்க. நம்ம வந்து எருக்கன் சொல்லுவோம். எருக்கன்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வகை இருக்குங்க. வெள்ளை எருக்கன் இலைன்னு சொல்லுவோம், பூதா கலர் இருக்கிற எருக்கன். நம்ம பொறுத்த அளவுக்கு நம்ம எருக்கில வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அதை காட்டுறங்க. எருக்கனுடைய இதை வந்து நம்ம வந்து எப்படி குழந்தைக்கு பயன்படுத்துன்றத வாங்க வீடியோவில் பார்ப்போம். எருக்கன் இலையை பார்த்தீங்கன்னா, எருக்கன் செடியில் வந்து ஒன்று வந்து வெள்ளை கலர் இருக்கிறது வந்து சாமிக்கு உகர்ந்ததுங்க. அதோடைய பூலாம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு, சாமிங்களுக்கெல்லாம் வந்து கோத்து விநாயகருக்கெல்லாம் வந்து நிறைய வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது பெரிய ஒரு புனிதமான ஒரு விஷயங்க. அந்த எருக்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த எருக்களை வந்து ஏன் அந்த குழந்தைகளை கட்டுறோம் அப்படின்னா, நோய் நொடியிலிருந்து விடைபெறதுக்கு, நலிவடைந்து போகிற குழந்தைங்களுக்கு கைகால ஊனமாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதிலிருந்து நார் திரித்து அண்ணா கயிறு மாதிரியும் கட்டுவாங்க, கையிலையும் கட்டுவாங்க, கழுத்திலையும் கட்டுவாங்க. இது வந்து கிராமப்புறத்துடைய பழக்க வழக்கங்கள். இது வந்து முன்னோர்களிருந்து தொன்று தொட்டு இது நடைபெறுகிறது. இது வந்து நாம் வந்து டவுனில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், வாமிட் வராமல் இருக்கணும், வயிற்றால் போகாமல் இருக்கும், கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து இது குழந்தைங்களை கட்ட வேண்டிய விஷயம். இதே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது, குழந்தைங்கள பற்றி எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா பால் குடித்ததுமே குழந்தைங்க வந்து கதைக்கு அப்படியே வெளியில் தள்ளிடும், அது ஜீரணம் ஆகுதுன்னு தெரியாது, என்னன்னே தெரியாது. இதுக்காக வந்து இந்த எருக்கை இலையை எடுத்து அதனுடைய அந்த குச்சியை உடைச்சிட்டு வந்து நார் திரித்து கழுத்தில் கட்டணுங்க, இல்லை கையில் சும்மா ஒரு ரெண்டு நூல் மாதிரி. அது எப்படின்றதை நாம் வீடியோவில் சந்திக்கலாங்க. அதை எப்படி நார் உரிக்கணும், அதை எப்படி திரிக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு முடியல அப்படிங்கன்னீங்கன்னா கண்டிப்பாக கடையில் விற்கிதுங்க. எருக்கன் எருக்கன் நார் திரி கொடுன்னு கேட்டிங்கனாவே திரி மாதிரியே இருக்குங்க, நீளமாக இருக்கும். அதை வந்து அண்ணாக்காராக்கரை வாங்கி கட்டிக்கலாம், தப்பு கிடையாது. கிடைக்கிறவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஒரு எருக்கம் வெள்ளை இருக்குன்னு பார்த்து அந்த பூவை பார்த்து இதுதான் வெள்ளை இருக்குன்னு ஐடி பண்ணிவிட்டு அந்த செடியை உடைச்சிட்டு வந்து நார் உரித்து திரித்து குழந்தைங்களுக்கு கட்டுங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க. குழந்தைங்க எந்த உடைய இது இல்லாமல் வாங்க வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க, எருக்கன்றது நம்ம சொன்னதில் ரெண்டு டைப் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரோட்டு ஓரத்தில் கிடைக்கக்கூடிய எருக்கன் பாருங்கள். இது வந்து இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா 100%ல வந்து 90% இருக்கும். எங்கே பார்த்தீங்கனாலும் இது கிடைக்கக்கூடியது 100%ல 90% ஊதா கலராக இருக்கும் பாருங்கள். இதோடைய பூவுடைய நிறங்களை மட்டும் நல்லா எடுத்துங்க, தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எருக்கன் எல்லாத்துக்கும் தெரியும், 100% எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எருக்கனுடைய தலை வேணும்ட்டு மும்பையிலேருந்து ஒரு அம்மா வந்து, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மா வந்து மும்பையிலேருந்து எனக்கு ஏதோ ஒரு வழியில் எனக்கு ஒரு 15 லீஃப் கொடுன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க, ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. என்னால் வந்து முடியலைங்கிற எவ்வளோ சொல்லி பண்ணேன், மீண்டும் மீண்டும் அவங்க என்னை கேட்டிருந்தாங்க. ஒரு அருமையான ஒரு இதுக்கு எனக்கு கொடுத்தாகணும். ஏற்கனவே அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வெள்ளை இருக்களை பொறுத்த அளவுக்கு மூட்டு வலிக்கு வந்து சூடு பண்ணி மூட்டு மேலே கொஞ்சம் நேரம் போட்டு கட்டி வச்சுருந்தீங்கன்னா மூட்டு வலி குணமாகும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பர்சனலாக அவங்களுக்கு நான் சொன்னதுனால கண்டிப்பாக எனக்கு அந்த வெள்ளை இருக்களை தலையை கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இதிலேருந்து ஒரு 15 வந்து மும்பைக்கு அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேங்க. ஒரே சார்ஜுக்குறேன், நான் இலவசமாக அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகணுன்றதுக்காக கொடுத்தேன். இதுவும் இந்த மாதிரி வெள்ளை இருக்கலை, இந்த மாதிரி வெள்ளை இருக்கலை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி மாட்டி காலில் 2 நாளைக்கு கட்டினீங்கன்னா மெது மெதுவாக ஹீட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே கட்டினீங்கன்னா முழங்கால் வீக்கம் குறைங்க, வலி குறைங்க. இதுவும் இந்த வீடியோவிலேயே உங்க இதையும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வெள்ளை இருக்கனுடைய இதை வந்து இந்த மாதிரி உடைச்சிங்க, இந்த மாதிரி பால் இல்லாமல் உடைச்சி இதை நல்லா வந்து அடுப்பில் வந்து சூடு காட்டணுங்க. லேசாக சூடு காட்டி வெது 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 வெதுன்னு சூடு காட்டி வச்சுட்டு காலில் வந்து இப்படி வச்சு ஒரு நைட்டு கட்டிடுங்க. வீக்கம் மோது கட்டி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆகும். இதை வந்து இதை பயன்படுத்திங்க. ஏற்கனவே ஆல்ரெடி குதிங்கால் வலிக்கு இதை கொடுத்துருப்பேன். இருக்கை இலையை வந்து பொறிச்சிட்டு போய் வச்சு அடுப்பில் வந்து செங்கலில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி அதுக்கு மேலே இதை வச்சு குதிங்காலில் வச்சு இது பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். ஏற்கனவே ஆல்ரெடி டீட்டெயிலாக நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துங்க. இது அதுக்கு அதோடைய வாதத்தை குறைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த மூட்டுக்கு வந்து இது வரைக்கும் வீடியோ கொடுக்கல, ஏற்கனவே மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன். அதையும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில சில இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 10 வீடியோ போகிறதுக்கு
ஒரே வீடியோவில் வந்து 10 விஷயத்தையும் நான் கலந்து சொல்லிடுவேன். இதை பொறுத்தளவுக்கு நல்லா சூடு பண்ணி, வெள்ளை இருக்கலைங்க இந்த இருக்கலை வேணாம், வெள்ளை இருக்கலையை சூடு பண்ணி மிதமான சூடு பண்ணி, முழங்கால் வீக்கம், முழங்கால் வலி, முழங்கால் மோது, இது எல்லாத்துக்கும் வந்து வலி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கட்டி வச்சிங்கன்னா ஒரே நைட்டு ஒரு டைம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது பாருங்கள் வெள்ளை இருக்கலையை நம்ம பார்ப்போம். இந்த இருக்கலையை பொறுத்த அளவுக்குங்க குதிவாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு ஐட்டம் இருக்குது. அடுத்தது வெள்ளை இருக்கலைங்க பாருங்கள், வெள்ளை இருக்கன் அப்படின்றது பாருங்கள் எப்படின்னு ஐடியை மட்டும் நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஊதா கலர் காட்டினேன், இப்போ பாருங்கள் இதோடைய வெள்ளை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய மேலே இருக்கிற பூ மலர் அந்த மொட்டு வந்து முக்கு வந்து வெள்ளை கலராகவே இருக்கும் பாருங்கள். பூ நல்ல ஐடியா இருக்கும் பாருங்கள். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நல்லா தெரியுங்க. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, ஐடியை மட்டும் நல்லா பார்த்துங்க பாருங்கள். இது தாங்க சாமிக்கு வந்து உகந்தது பாருங்கள். இப்படி எடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த தலையை பிச்சுருவாங்க. பிச்சுட்டு பாருங்கள் மூக்குத்தி மாதிரி எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி ஊசியில் நூலில் கோத்து 108 இந்த மாதிரி எவ்வளோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமிக்கு வந்து உகந்த பூ இது தாங்க. எந்த பூவுமே கிடையாது, இந்த எருக்கும் பூ மட்டும் அதுக்கு வந்து உகந்தது, விநாயகரை பொறுத்தளவுக்கு உகந்ததுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து எருக்கும் பூ இந்த மாதிரி கோத்து சாமிக்கு போடுங்க. ரொம்ப ஆரோக்கிய, குடும்பத்தில் எந்த உடைய தொந்தரவு வராது. இந்த மாதிரி செஞ்சுங்க. இப்போ நாம் இதிலேருந்து எப்படி நார் எடுத்து இந்த நாரை நாம் குழந்தைங்களுக்கு எப்படி கட்டுறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துக்க செடியை மட்டும் ஐடி பண்ணிக்க. இப்போ நாம் ஒன்று உடைச்சிட்டு போகலாங்க. ஒன்னே ஒன்று வீடியோ ஒன்று மட்டுங்க. பாருங்க இதுதான் பார்த்துங்க. இது பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குச்சி மட்டும் உடைச்சிட்டா போதுங்க. இதை வந்து நம்ம வந்து மேலே வந்து தோலை உரிச்சு அதுலேருந்து நார் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு நாளைக்கு காய் போட்டுடலாங்க. லேசாக காய போட்டு நார் எடுத்துக்கலாங்க. பூ செடியை மட்டும் ஐடி பண்ணிக்கங்க எப்படின்ட்டு. வெள்ளை இதே ஊதா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஓகேவா? இப்போ நாம் வந்து இதை உடை தெரிஞ்சிட்டு நம்ம இந்த குச்சி மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நூல் மாதிரி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணுங்க. எருக்கம் வெள்ளை இருக்கம் குச்சியிலிருந்து நார் இப்படி வந்து உரித்து தனித்தனியாக தனித்தனியாக இப்படி எடுத்து வச்சுருக்குங்க. இந்த நாரை வந்து நாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து திரித்து இடுப்பில் கட்டலாங்க, கழுத்தில் கட்டலாம், கையில் கட்டலாங்க. பிறந்து ஒரு 10 நாளையில் குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து கட்டணுங்க. இது வந்து பெரியவங்களுடைய ஐதீகங்க. இது முன்னோர்கள்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்தணும் இதுங்க. ஏன் இதை அப்படி கட்டுறா அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த உடைய தொந்தரவு நலுங்காது, குழந்தைங்க உடல் வலிமையில் வந்து எதனா ஒரு சிக்கல் வராது, எந்த உடைய இது வராதுன்னு வச்சுங்களுக்கு கெட்ட தீங்கு எதுவுமே வராது. குழந்தை வளர்ச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும், வளர்ச்சி இல்லைனாலே அருமையாக இருக்கும். இவங்களுக்கு வந்து எந்த உடைய உபாதீனமும் அவங்களுக்கு வராது, வயிற்றுப்போக்கு எதுவுமே வராது. நல்ல குழந்தைங்க பால் கொடுக்க ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது முன்னோர்களுடைய இது. இதை வந்து வந்து என்னுடைய பையனுக்கு நான் இதை மாதிரி தயார் பண்ணியிருக்கிறேன். நிறைய வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து வீடியோ ஒரு மீட் பண்ணணுன்றதுனால தான் இதை போட்டிருக்கிறேன். இதை பாருங்கள் எப்படி நம்ம கயிறு தெரிக்கிறன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ இதை பிடிச்சிக்கிறோம்.
அவ்வளோதான், இப்படியே திரிச்சுக்கணும். அடுத்து கொஞ்சம் கொடுங்க, அப்படியே சுற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, அப்படியே 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும், அத்தனையும் சேர்த்துக்கூடாது, லேசாக அத்தனையும் சேர்த்துட்டுனா ரவுண்ட் ஆயிரும். அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருங்க சொல்கிறேன், அப்படியே லேசாக ரெண்டு ரெண்டு நூலாக விடணும், விட்டுருங்க அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படி 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 ரெண்டு ரெண்டு நூலாக, அப்படி ரெண்டு ரெண்டு நூலாக பிடிச்சிக்கங்க, அப்படி ரெண்டு ரெண்டு நூலாக, அப்படி நீளமாக வர மாதிரி ரெண்டு ரெண்டு நூலாக ரெண்டு ரெண்டு நூலாக அப்படியே விடணும். சரியா, இதை பிடிச்சிக்கிறேன், நான் பிடிச்சிக்கிறேன். திக்னஸ்ஸை விட்டுறக்கூடாது, லேசாக விடணும். இப்போ பாருங்கள், திரிச்சு எடுத்தாச்சு, விடுங்க விடுங்க போதும். இப்போ இந்த கயிறு வந்து இப்போ திரித்து எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இடுப்பில் வந்து இப்போ ஒரு சுற்று நீளமாக்குறேன்னு திரிச்சிட்டிங்கனாக்கிற ரெண்டு சுற்று மூணு சுற்று போட்டுக்கலாம். நம்ம இடுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லேசாக லூஸாக கட்டி விடுங்க. இந்த மாதிரி லூஸாக கட்டிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார ரெண்டு டைம் மாற்றுங்க, ஆறு மாதத்துக்கு ஒரு டைம், ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு. இதை வந்து ஒரு வருஷம் வரலையும் கண்டினியூ பண்ணுங்கள். மூணு வருஷங்கிற கண்டினியூ பண்ணால் ரொம்ப உடலுக்கு நல்லது, எந்த உடையவங்களுக்கு வந்து எந்த உடம்பு குழந்தைங்களுக்கு வந்து எந்த வியாதி வராது. மூணு வருஷம் தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணிங்கனாலும் சரி, மூணு மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு இந்த கயிறு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அடிக்கடி மாற்றலாம், மாதம் ஒரு முறுக்கிற மாற்றலாம், தப்பு கிடையாது. ஆனால் கம்பல்சரி ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதை ரெண்டு டைம் மூணு டைம் மாற்றி இந்த மாதிரி செஞ்சுங்க. முடியலைன்னா உங்களுக்கு இடுப்புக்கு அளவுக்குங்கிற கயிறு திரிக்க முடியலைன்னா கழுத்து இப்படி கழுத்தில் போட்டு கட்டுற அளவுக்கு பண்ணிக்கங்க. ரெண்டாவது இல்லைன்னா கையில் என்னாச்சு கிடையாது, மெயின் வந்து இடுப்பில் கட்டணுங்க, ரெண்டாவது கழுத்தில், மூணாவது தான் இதில். இதில் ஏதோ ஒன்றுனாலும் கட்டுறதுனால தப்பு கிடையாது. இந்த மாதிரி திரி தயார் பண்ணிங்க. இப்போ வெள்ளை எருக்கலையினுடைய நார்லேருந்து எடுத்துக்கூடிய திரிங்க, இந்த மாதிரி எடுத்து அரணா கயிறு கட்டிட்டிங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், அவங்களுக்கு நோய் நொடி வராது, வாழ்நாள் முழுசும் அவங்க நல்லா இருப்பாங்க. எந்த காற்று கருப்போ இல்லை எதுவுமே இது அண்டாது. ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்து வீட்டுக்கு வந்ததே ரெண்டாம் நாள் மூணாம் நாளே நீங்கள் பண்ணிக்கலாம். டென் டேஸ்க்கு மேலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை. இந்த மாதிரி பண்ணிக்க, மீண்டும் சந்திப்போம். நாள் ஒரு மூலிகளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.